हेलो स्टूडेंट्स एनसीईआरटी सिलेबस एट्थ स्टैंडर्ड लीनियर इक्वेशन 2.4 फिफ्थ सम पाकपो सोबोस मदर्स प्रेजेंट एज इज सिक्स टाइम सोबोस प्रेजेंट एज सोबोस एज फाइव इयर्स फ्रॉम नाउ विल बी वन थर्ड ऑफ हिज मदर्स प्रेजेंट एज व्हाट आर देयर प्रेजेंट एज इप्पो इदला सोबोस अवंग अम्मावेयुम कंपेयर पण्रांग ஓகேவா சோபோஸ் ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிருவோம் அவங்க அம்மாவோட ஏஜ் அவனோட ஏஜ்லேருந்து சிக்ஸ் டைம்ஸ் அதிகமாக இருக்கும்ன்றாங்க ஸோ சிக்ஸ் எக்ஸ் ஓகேவா அடுத்து என்ன குழு கொடுக்குறாங்க இவன் அஞ்சு வருஷம் கழித்து இவனுடைய ஏஜ் வந்து இப்போ அவங்க அம்மாவோட ஏஜுடைய ஒன் தேர்ட் ஏஜாக இருக்கும் அப்படின்றாங்க அதாவது அஞ்சு வருஷம் கழித்து இவனுடைய ஏஜ் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவாக இருக்கும் அவங்க அம்மாவோட ஏஜ் அஞ்சு வருஷத்துக்குரியதுக்கு அல்ல அவங்க அம்மாவோட இப்போவுடைய ஏஜோடைய ஒன் தேர்டுக்கு சமமாக இருக்கும் அதாவது மல்டிபிள் 1/3 ஆர் 6x/3 அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இதுதான் இப்போ அவங்க கொடுத்துருக்க குழு அதாவது அவனுடைய ஏஜ் வந்து எக்ஸ் அவங்க அம்மாவோட ஏஜ் வந்து அவனுடைய ஏஜ்லேருந்து சிக்ஸ் டைம்ஸ் அதிகமாக இருக்குன்றாங்க அடுத்து செகண்ட் குழுவில் என்ன சொல்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கிற அவங்க அம்மாவுடைய வயசுனுடைய மூணில் ஒரு பாகமாக தான் அவனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ இந்த த்ரீயை வந்து இந்த பக்கம் கொண்டு போங்க த்ரீ மல்டிபிள் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு சிக்ஸ் எக்ஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஈக்குவல் டு சிக்ஸ் எக்ஸ் இப்போ இந்த ஃபிஃப்டீன் இங்கே வச்சுக்கோங்க இந்த இந்த த்ரீ எக்ஸ் கொண்டு போங்க சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸோ ஃபிஃப்டீன் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஓகேவா இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அதாவது சோபோஸனுடைய வயசு வந்து அஞ்சு ப்ரெசன்ட் ஏஜ் அவங்க அம்மாவுடைய ப்ரெசன்ட் ஏஜ் சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் தேர்ட்டீன் ஓகேவா ரிசல்ட் கண்டுபிடிச்சாச்சா இதுதான் ஆன்சர் இப்போ பாருங்க ப்ரெசன்ட் ஏஜ் வந்து ஃபைவ் அவங்க அம்மாவுடைய ப்ரெசன்ட் ஏஜ் வந்து தேர்ட்டின்னு சொல்லியிருக்கோம் செகண்ட் க்ளூ படி அவனுடைய அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதாவது அவனுடைய அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவனுடைய ஏஜ் அவங்க அம்மாவுடைய ஒன் தேர்ட் ஏஜுக்கு சமம் அப்படின்னு செகண்ட் க்ளூ ப்ரூஃப் பண்ண போகிறோம் ஸோ ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென் ஈக்குவல் டு 30/3 என்ன வரும் கிராஸ் பண்ணிங்கன்னா 10 ஸோ 10 ஈக்குவல் டு 10 செகண்ட் க்ளூவை நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டியாச்சு ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் தி சோபோஸ் ஃபைவ் அவங்களுடைய மதர் ஏஜ் வந்து 30 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு ஓகே இப்போ சிக்ஸ்த்து சம் தெர் இஸ் எ நேரோ ரெக்டாங்குலர் பிளாட் ரிவர்ஸ்டு ஃபார் எ ஸ்கூல் இன் முகுலி வில்லேஜ் த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் த பிளாட் ஆர் இன் த ரேஷியோ 11:4 அட் த ரேட் ருபீஸ் 100 பெர் மீட்டர் இட் வில் காஸ்ட் த வில்லேஜ் பஞ்சாயத் ருபீஸ் 70,000 டு ஃபென்ஸ் த பிளாட் வாட் ஆர் த டைமென்ஷன் ஆஃப் த பிளாட் இப்போ பாருங்க சம்ல என்ன சொல்றாங்க ஒரு ரெக்டாங்குலர் ரெக்டாங்குலர்ல வந்து 11:4 அதாவது இங்க 11x இங்க 4x அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க இந்த ரெக்டாங்குலர் பிளாட்டுக்கு வந்து ஃபென்சிங் போடணும் ஃபென்சிங் போடுறதுக்கு குழு கொடுக்குறாங்க அதாவது ஒரு மீட்டருக்கு வந்து 100 ருபீஸ் அப்போ இந்த ஃபுல் பெரிமீட்டருக்கு வந்து 75,000 ஆகும் அப்படின்னு குழு கொடுத்தாச்சு ஸோ இப்போ நம்ம பெரிமீட்டர் நமக்கு தெரியாது பெரிமீட்டர் என்ன செய்வோம் நாலு சைடையும் ஆட் பண்ணுவோமா ஸோ பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்குலர் ஓகேவா என்ன சார் ஈக்குவல் டு 11x ப்ளஸ் 11x ப்ளஸ் 4x ப்ளஸ் 4x ஓகேவா என்ன வரும் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 11 ப்ளஸ் 11 22 22 ப்ளஸ் 4 26 26 ப்ளஸ் 4 30 ஸோ 30xன்றது வந்து பெரிமீட்டர் ஆஃப் தி ரெக்டாங்குலர் இப்போ நம்ம சம்மில் என்ன சொல்கிறாங்க அதாவது ஒரு மீட்டருக்கு 100 ருபீஸ் அப்போ வந்து இவ்வளவு அதாவது 30xக்கு எவ்வளோ வரும்னா 75,000 அப்படின்னு சொல்லியாச்சு ஓகேவா ஒரு மீட்டருக்கு 100 ருபீஸு ஸோ இந்த மொத்த ஃபென்சிங்க்கு வந்து 75,000 ஸோ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா லென்த்தும் பிரெத்தும் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இப்போ பாருங்கள் 3,000 எக்ஸ் ஓகேவா ஈக்குவல் டு 75
தௌசண்ட். ஓகே இந்த த்ரீ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 75,000 டிவைட் பை 3,000. இப்போ இந்த த்ரீ ஜீரோக்கு த்ரீ ஜீரோக்கு கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ த்ரீ டேபிள்ஸ் டூ டைம்ஸ் அண்டு ஃபைவ் டைம்ஸ். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 25. இப்போ அந்த 11 மல்டிபிள் 25, 4 மல்டிபிள் 25 பண்ணிட்டோம்னா நமக்கு லென்த் அண்டு பிரெத்து கிடைச்சிடும். ஓகே 4 மல்டிபிள் 25 வந்து 100. ஓகே இப்போ 11 மல்டிபிள் 25 பாருங்க, 5 5 2 2 5 2 7. ஓகேவா? 275ன்றது வந்து லென்த்து, 100ன்றது வந்து பிரெத்து. இதுதான் ஆன்சர். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். என்னோடய பிளேலிஸ்ட்டுன்னு இல்லை, உங்களுக்கு இப்போது ஸ்கூலில் என்ன போர்ஷன் உங்களுக்கு நடத்திட்டு இருக்காங்களோ அதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. அந்த லெசனும் அந்த சம் நம்பரையும் கொடுங்க கமெண்ட்ஸில், நான் அந்த சம்மை உடனே அப்லோட் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு.